ரமேஷ் சார், வழக்கமாக உங்ககிட்ட கடைசியாக வந்திருக்கேன் பல விவாதங்களில். இந்த விவாதங்களில் உங்ககிட்டேருந்தே தொடங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த குறை கூட ரொம்ப நாளாக இருந்துச்சு, அந்த குறையை இன்றைக்கி நம்ம சரி செஞ்சிடலாம் அப்படின்னு. ஸோ இந்த வாதத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஹிந்து ஹிந்துத்துவா அப்படிங்கிறதுக்கான ஒரு மெல்லிய கோடு இரண்டிற்கும் இடையில் இருப்பதாக நினைக்கிறீங்களா? இருக்குதுன்னா அதை வந்து ரெண்டு சைடில் வைக்கக்கூடிய வாதத்தை மக்கள் எப்படி புரிஞ்சுப்பாங்க? அது வாக்குகளாக எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் வாக்குகளை பெறுவதில்? இல்லை, ஹிந்து ஹிந்துத்வா அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப பெரிய கேப் இருக்கு. ஹிந்து அப்படிங்கிறது வந்து ஒரு மத சார்பு. இப்போ நான் ஒரு ஹிந்து அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து, இப்போ சொல்லலை, கடந்த காலங்களில் கூட யூதர்களாக இருக்கலாம், ஈரானியர்களாக இருக்கலாம், இந்த மாதிரி பல சமூகத்தை, சௌராஷ்டிரத்தை, இது இந்த மாதிரி சொராஸ்ட்ரியன்ஸ், இவங்க எல்லாருமே போலாண்டு நாட்டுலேருந்து கூட இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க, தஞ்சம் புகுந்திருக்காங்க. அவர்களை எந்த காலத்துலையும் நீங்கள் வந்து எங்களுடைய சட்டத்திட்டம் எங்கள் மதத்துக்கு மாறணுங்கிறது எல்லாம் சொல்லவே இல்லை. அவர்களை அவர்களாக பேணி பாதுகாத்து திரும்ப அவங்க நாட்டுக்கும் வந்து அவங்க வந்து போகும்போது நம்ம வந்து நல்லபடியா வழி அமைச்சு வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க, இஸ்ரேல் நாட்டுல பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய பாராளுமன்றம், நாடு அமைந்து பாராளுமன்றம் இது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷனே தேங்க்யூ இந்தியா அப்படிங்கறது தான் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட நாடு, அந்த மாதிரியாக எல்லோரையும் பேணி பாதுகாப்பது தான் இந்துத்துவம். இதில் வந்து அதே மாதிரி இந்துத்துவத்தை நீங்க கடைபிடிக்கணும், எல்லாரும் சம நல்லிணக்கத்துடன் எல்லாவற்றையும் ஜாதி மதங்களை மீறி இருக்கணும்னு நினைக்கிறது இந்துத்வா. அதுல ஒரு முஸ்லீமும் இருக்கலாம், ஒரு கிறிஸ்டியனும் இருக்கலாம். அதற்கு உதாரணமாக பல பேரை என்னால சொல்ல முடியும். அப்படிதான், அதுதான் இந்துத்வா. அப்படி இல்லாமல் இந்து மட்டுமே இருந்து கொண்டு, ஆனா ஒரு சில சமயம் ஒரு சிலர் இருப்பாங்க, எரும மட்டுமே மழை பெஞ்சாங்க, என்ன வந்தா எனக்கு, நமக்கு என்ன வந்தது? இல்ல, நீங்க சொல்ற ஹிந்துத்துவாவை வந்து அவர் ஹிந்துங்கிற இடத்துல கண் வச்சு பாக்குறாரு ராகுல் காந்தி. நீங்க சொல்ற அதே பார்வை தான் அவரும் வைக்கிறாரு. ஆனா நீங்க அதை ஹிந்துத்துவாவுக்கு பொறுத்துறீங்க, அவர் ஹிந்துக்கு பொறுத்துறாரு. ஒரு ஹிந்து என்பவர் எல்லா மதங்களையும், ஒரு எல்லா மதங்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், அதாவது எல்லா மதங்களுடைய உரிமைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ஆனால் ஹிந்துத்துவவாதி என்பவர் அப்படி அல்ல. பிற மதங்களின் மீது அரசியல் லாபத்திற்காக பிற மதங்களின் மீது வன்மத்தை கட்டவிழ்ப்பவர். தேசப்பிதா மகாத்மா காந்தியை படுகொலை செய்தது அப்படிங்கிறது ஹிந்துத்துவம் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். மகாத்மா காந்தி ஒரு ஹிந்து தானே பை பிராக்டிஸ். அவர் சாகும்போது கூட ஸ்ரீராம்னு சொல்லிட்டு வேணா வந்து ஹரிராம்னு சொல்லிட்டு வேணா இறந்தாரு. பட் கோட்சே சுட்டாருங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. கோட்சே ஏன் சுட்டா? கோட்சே துப்பாக்கியில வந்து இருந்த புல்லட்டுக்கும் வந்து காந்தி அதுல இருந்து சுடப்பட்ட புல்லட்டுக்கும் காந்தி உடம்புல இருந்த அடிஷனல் புல்லட்டுக்குமான விஷயம் என்னங்கிறது பாராளுமன்றத்துல இன்னைக்கும் ஒரு கேள்வியா தான் இருந்திருக்கு. அதுக்கு பதில் யாருன்னு சொல்ல, ரமேஷ் சார், கோட்சேவே வந்து ஒத்துக்கிட்டார். நம்ம கோட்சேவை தவிர எல்லாரும் கோட்சேவுக்காக வாதிடுறோம். பட் கோட்சே வந்து தன்னை ஏன் தான் ஏன் காந்திய இல்ல காந்திய காந்தியை ஏன் சுட்டேன் அப்படிங்கறத கோட்சே வந்து நீதிமன்றத்தில் ஒத்துக்கொண்டான். நீதிமன்றத்தில் அவனுடைய கோட்சேவுடைய வாக்குமூலம் இருக்கிறது, இல்ல கோட்சேவினுடைய வாக்குமூலம் நீதிமன்றத்தில் இருக்குது. அதுல வந்து பாகிஸ்தானுக்கு அனுசரணையாக அவர் நடந்து கொண்டார், ஹிந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டார் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை வந்து கோட்சே வைத்திருந்தான். அது அந்த கோட்சேவினுடைய வாதம் இருக்கு இல்லையா, அதுதான் ஹிந்துத்துவம் அப்படின்னு ராகுல் விமர்சிக்கிறார். அந்த கோட்சேவை ஆதரிக்கிறார்கள் ஹிந்துத்துவவாதிகள்ங்கிறார். சோ அந்த இடத்துக்கு தான் நான் நகர்றேன். இப்ப நான் என்ன தெரியுமா சொல்றேன், மூணு விஷயம் தெளிவுபடுத்துறேன். இதை வந்து நீங்க ஒரு பேரலல் லைன் வேணும்னா வந்து மற்ற இதுக்கு நீங்க வச்சுக்கலாம். கோட்சே அவர் தேசப்பற்றுடையவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் காந்தியின் கருத்திலும் காந்தியின் அரசியலிலும் மாற்று கருத்து உடையவர் அப்படிங்கிறது தான். அதற்காக அவர் எடுத்த வன்முறையான முடிவு, ஒரு படுகொலையை செய்தாருங்கிறதுல பாஜகவினர் கூட இங்கு நடந்த ராஜீவ்காந்தியினுடைய மரணத்தை வந்து எந்த இடத்துலயும் ஏற்றுக்கொள்ளவில்லை, மன்னிக்க மாட்டோங்கிறாங்க. அது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் நாட்டு தலைவர் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. அப்போ ஒரு தேசப்பற்று உள்ள ஒருத்தர் அப்படிங்கிறத, அவர் தேசப்பற்று உள்ளவராக இருந்தால் அந்த தேசத்தின் தலைவர் முதல்ல கொல்லவே மாட்டார். தேசத்தின் தலைவரை கொலை செய்யக்கூடிய ஒருவன் எப்படி தேசப்பற்று உள்ளவனா இருப்பான் இல்லையா? இந்த தேசத்தினுடைய தலைமைக்கு அல்லது இந்த தேசத்தினுடைய ஆள்பவர்களுக்கு, ஆட்சி செய்பவர்களுக்கு, ஆண்டவர்களுக்கு, தேசத்தை வழிநடத்துபவர்களுக்கு அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒருத்தன் நிச்சயமா வந்து தேசப்பற்று இல்லாதவனா தானே இருப்பான்.
அது தவறான புரிதலின் காரணம் தான் நான் சொல்றேன். அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அந்த தண்டனையை அவர் அனுபவித்தாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நாங்க வந்து எழுவர் விடுதலை மாதிரி வந்து விடுதலை செய்யலாம்னு யாரும் கேட்கல, அதை விட்டுருவோம். அந்த டாபிக் இல்லைன்னா கூட முக்கியமாக நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், இப்போ ராகுல் காந்தி ரொம்ப அழகா பேசினார் இந்துக்கும் இந்துத்துவாக்கும், அவர் வந்து என்னன்னா டாபிக்கே அப்படியே உல்டா பண்ணிட்டார். அங்கதான் பிரச்சனை. அவரு ஒவ்வொரு ஊருக்கும் போனா ஒவ்வொரு இதை எடுத்துப்பாரு. நான் இங்க கவுல் பிராமணன் பாரு, காஷ்மீருக்கு போனா இன்னொரு ஊருக்கு போனா வந்து நான் வந்து ஃபெரோஸ்கானின் பரம்பரையில் வந்தவன் வாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு சமயத்துல வந்து ஒவ்வொரு இதுல அவருக்கு மாறிட்டே இருக்கும் அரசியலுக்காக. அதுவும் அது இல்ல இல்ல நான் சொல்றேன், அதாவது அரசியல் கட்சிகள், திரும்பவும் நான் ஓப்பனா சொல்றேன், இந்த டிபேட்டுக்கு நடுவுல இத வந்து காங்கிரஸ் பாஜக சுருக்க விரும்பல. காரணம் என்னன்னா, நான் பாஜக செய்யும் அரசியலையும் எதிர்ப்பேன். காரணம் என்னன்னா, இந்த ரெண்டு பேரும் செய்யறது ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அரசியல் தான். ஏன்னா இந்துத்வா இஸ் அன் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பாலிடிக்ஸ் யார் சொன்னதுன்னா அருண் ஜேட்லியே சொல்லியிருக்காரு. ஓகே, அதனால வந்து நான் அவங்களெல்லாம் கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன். நான் ஒரு இந்துத்துவவாதியாகவும் நீங்க உங்களுடைய பார்வையில இந்துத்துவாவுக்கும் ஹிந்துவாக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். நான் முதல் சுற்று பார்வை இதுவரைக்கும் எடுத்துக்கிறேன். அடிப்படையில் நீங்க சாவர்கர்ன்னு சொன்னாரு, கோல்வல்கர்ன்னு சொன்னாரு, ஓகே அது ஹிஸ்ட்ரி. பட் இன்னைக்கு நடக்கிற அரசியலுக்குள்ளே வாங்க அப்படிங்கிற இடத்துக்கு லட்சுமி வந்தாங்க. நீங்க ஒரு கிரிக்கெட் போட்டியில் தோத்ததுக்காக டக்குன்னு உடனே ஒரு இஸ்லாமியரை சொல்றது, எங்கே எது நடந்தாலும் வந்து அதில் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ நம்ம சமகாலத்தில் நிறைய பார்த்துருக்குறோம். அதன் பிறகு இப்போ ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னா மதுரையில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வெடிகுண்டு விபத்தில் வந்து நடந்ததில் வந்து நீங்கள் தான் வச்சிங்கன்னு ஒத்துக்கிட சொல்லி அடித்தாங்க அப்படிங்கிறது ப்ரூவாகி அதன் பிறகு மனித உரிமையான நோட்டீஸ் அனுப்பி அந்த அதிகாரிகள் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு முத்திர குத்துறது இருக்குல்ல டக்குன்னு, அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த கேள்வியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு சைட்லேயும் இருக்கிற பிரச்சனையை சொன்னீங்க, இந்த சுற்று பார்வை என்ன உங்களுடைய பார்வை? சரி, இதில் வந்து பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு உங்கள் கேள்வியும் சேர்த்து. முதல்ல வந்து இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு டிபேட் பண்ணுறோம், ஹிந்துக்கள் வேற இல்லைனா வந்து ஹிந்துத்வா வேறையா அப்படின்னு அந்த இதில் ஒரு டிபேட் பண்ணுறோமோ அதே டிபேட்டை ஒரு நிமிஷம் வந்து ஒரு மாற்று மதங்களுக்கு வச்சு பார்க்கணுமே. முஸ்லீம்கள் வேற, இஸ்லாமிக்கு அடிப்படைவாதம் வேற அப்படின்னு அதை கேளுங்க. அதாவது எப்படி சொல்றேன்னாக்க, ஒன்றோட ஒன்று ஒரு சிலதுக்கு தொடர்பு இருக்கும், ஒரு சில இடங்கள்ல தொடர்பு இருக்காதுங்கிறது நிதர்சனமான உண்மை. நான் அதை வந்து எதுவும் குறைச்சோ இல்லைனா இது பண்றதுக்காக சொல்லல, நான் சாதாரணமா சொல்றேன். கிறிஸ்டியன் வேற, கிறிஸ்டியானிட்டி வேறன்னு சொல்ற மாதிரி, அந்த மாதிரி இப்போ என்னன்னாக்க, முஸ்லிம் இப்போ காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் எப்படி வாக்கு அறுவடை செய்திருக்கிறது, அதுவும் குறிப்பா சொல்லணும்னா சிறுபான்மை வாக்கு அறுவடை எப்படி செய்திருக்கிறதுனா, மைனாரிட்டிஸ் ஆர் இன் டேஞ்சர், இவங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைம்பாங்க, முஸ்லீம்களுக்கு பாருங்க முஸ்லீம் ஓட்டெல்லாம் எப்படி இது பண்ணாங்க, முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை, எங்கேயோ நடக்கிற ரெண்டு மூணு நிகழ்வை வந்து அதை அப்படியே ஆம்பிளிஃபை பண்ணி எல்லா பல சேனல்கள் நான் சொல்லக்கூடிய சேனல் எல்லா ஆப்ஷன்ஸும் எது வழியாக எல்லா வாயிலாகவும், நான் வந்து மீடியான்னு சொல்லலை சேனல்னு சொல்லும் போது ஒவ்வொரு அவென்யூஸ் அது வழியாக வரும்போது அவங்க வந்து அந்த பரப்புரையை தொடர்ந்து மேற்கொள்றாங்க. அதே மாதிரி பாருங்க, அவங்களுக்கு வாக்கு கேட்கும் போது கூட நான் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க கோவில்களை போய் பார்க்க முடியாது இந்துக்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு எந்த கோவிலையும் சொல்றது கிடையாது. ஆனால் சிறுபான்மை தலங்கள்ல தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வாக்கு வந்து இவர்களுக்கு இந்த கட்சிக்கு தான் போடணும், இந்த கட்சிக்கு தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ண போறோங்கிற அளவுல ஒரு இதுனா ஒரு முஸ்லீம்களோட இது நம்ம சுத்தின ஒரு பத்வாவை இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து கிறிஸ்டியன் இதுல பாத்தீங்கன்னா பல தேவாலயங்கள் இதை பத்தி பேசப்பட்டிருக்கிறதுக்கான ஆதாரங்கள்ல அங்க பொலிட்டிசைஸ் பண்ணும்போது அவர்கள் சிறுபான்மை ஓட்டை ஒன்றிணைப்பதும் பெரும்பான்மை மக்களின் வாக்குகளை சிதறடித்து அதன் மூலமாக தங்களது வெற்றியை தேடிக்கொள்ளலாம்னு நினைக்கும் போது பாஜக எனும் மாற்று எதிர்ப்பு இல்லைன்னா எதிர் அரசியல் செய்யக்கூடிய கட்சி இல்ல சிறுபான்மை வாக்குகளை விட்டுருக்கு, பெரும்பான்மை வாக்குகளை எப்படி ஒன்றிணைக்கிறதுங்கிற வகையில கூட அவங்க பண்ண முடியும் இல்லையா? அதுதான் நிதர்சனமான உண்மை. இல்ல ரொம்ப ரொம்ப சரியான ஒரு ரமேஷ் ரொம்ப சரியான ஒரு பார்வையை கொடுத்துருக்கீங்க. உள்ளபடியே அந்த சரியான நீங்க வந்து எப்படி மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து இஸ்லாமியருடைய ஓட்டோ மற்றவருடைய ஓட்டோ பெரிய அளவில் பாஜகவுக்கு போறது இல்லை அப்படின்னு வருகிற பொழுது பாஜக ஹிந்துக்களின் ஓட்டை ஒருங்கிணைக்கிற முயற்சியெல்லாம் எடுப்பாங்க. ஸோ இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க, அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. ஓகே, பட் இப்போ என்னன்னா இந்த அரசியலை அதாவது இந்த ஹிந்துத்துவ அரசியலை முதலில் கையில் எடுத்த காரணத்தினால் பாஜக வந்த பிறகு அவங்க அதை கையில் எடுத்த காரணத்தினால சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற காரணத்தினால அவர் வழி இல்லாமல் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பிற்காக போய் நிற்க வேண்டிய இடத்திற்கு இவர்கள் தள்ளப்பட்டார்களா? இல்ல இல்ல, இதுல கேள்வி என்னன்னா சிறுபான்மை மக்களுக்கு தொடர்ந்து சலுகைகளோ மற்ற விஷயங்களோ செய்யப்படுகிறது,
அதே வந்து சிறுபான்மை மக்களுக்கு அப்பீஸ்மெண்ட்ங்கிற முறையில பல கருத்துகளோ பல விஷயங்களோ சொல்லப்படுகிறது. இதே பெரும்பான்மை மக்களுக்கு நலன்கிற விஷயத்துல ஒரு சில விஷயங்களை பண்ணினா அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானதுங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுகிறது இல்லையா? நீங்க கேட்ட கேள்வியில வந்து நீங்க கேட்டீங்கன்னு சொல்லல, நான் சொல்றேன் பிம்பம் அது உருவாக்குறதுக்காக அரசியல் உருவாக்கக்கூடிய காரணம் அதுதான் அந்த ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குங்கிறது நான் சொல்ல விரும்புறேன். அதே மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து இதுல வந்து இந்த மனோகர் கட்டர் இது வந்து சொல்லிருக்காங்க பப்ளிக் பிளேஸ்ல, அப்படி சொல்லல. அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அவர்களுக்கு புனித நாள்னு ஒரு நாள் இருக்கும் போது நடு ரோட்ல நின்னோ இல்லைன்னா பொது இடங்களில் மக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படும் விதத்திலோ அவர்கள் செய்வார்களே ஆனால் பெருவாரியாக அரசின் கையில் தான் இருக்கிறது. அதனால ஆனா கோவில் ஒரு கோவில் கூட அரசு கட்டல, ஞாபகம் வச்சுங்க. ஆனா இன்னைக்கு என்ன கேள்வி எழுதுனா எத்தனை மசூதிகளை வந்து அரசு கட்டி கொடுத்தது, ஆனா வெளிநாட்டிலிருந்து நிதி வருகிறது சர்ச் கட்டுறதுக்கும் மசூதி கட்டுறதுக்கும், ஆனா அரசு கட்டி கொடுக்கணும்னு இப்ப கேக்குறாங்க. ஆனா அரசுடைய கையிலேயே இருக்கக்கூடிய கோவில்கள் இதுல ஒரு கோவில கூட அரசு கட்டல, ஆனா அதுல இருந்து நிதியை வந்து அவங்களுடைய பல விஷயங்கள் அரசுதான் கட்டிச்சு. சார் சார் ரமேஷ் சார் ஒரு நிமிஷம் ரமேஷ் சார், இல்ல அரசுதான் கட்டிச்சு. எப்ப கட்டிச்சுன்னா அரசாக ஒன்று இருந்துச்சு இல்லையா, மன்னர்கள் அவர்கள் அரசு தானே. சோ அரசு அரசு மன்னராட்சி இருக்கின்ற பொழுது அரசர்கள் கட்டினார்கள், அரசு கட்டிய கோயில் தான். இல்ல சார் மக்கள் இல்ல சார் மக்கள் இல்ல சார் அது அரசு இல்ல சார் ஒரு நிமிஷம் அது அரசினுடைய கோயில்கள் தான் சார். மன்னராட்சியாக இருக்கின்ற பொழுது மன்னர்கள் கட்டினார்கள், அரசாட்சி வருகின்ற பொழுது அந்த அரசு கட்டுறோம்ல வருது. ஓகே, இது இது நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்குது. தேவஸ்தான் போர்டு இருக்குது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது. இப்போ என்னோட கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி இல்ல ஒரே ஒரு கேள்வி சார் இல்ல நீங்க பொது இடத்துல அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது பலவேறு சமயம் சார்ந்த நிகழ்வுகள் பொது இடத்துல நடக்கின்ற பொழுது பொதுமக்களுக்கு ஏதோ இடத்துல இடையூறு ஏற்படுத்தான் செய்கிறது சரியா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய தேரோட்டம் நடக்குது அப்படின்னா இபி வேற ஃபுல்லா கட் பண்ணதான் செய்வாங்க சரியா? அதுல வந்து ஏன் வீட்டுக்கு மட்டும் கரண்ட் வரலன்னு ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ கோபப்பட மாட்டார், கோபப்படக்கூடாது, இல்ல கோபப்படக்கூடாது. ஒரு நிமிஷம் இல்ல சார், விநாயகர் ஊர்வலம் நடக்குது சரியா? நடக்கத்தான் செய்யுது எல்லா இடங்களிலும், எல்லா மதங்களிலும் இந்த மாதிரி நடக்குது. இப்ப சென்னையில் எடுத்தீங்கன்னா 63 உலா நடக்கும். சோ பொது இடத்துல வழிபாடு நடத்துவது தேரோட்டம் தேர் திருவிழா யாருமே தடை செய்யறதில்ல, யாருமே தடை செய்யறதில்ல. அரசு இயந்திரங்கள் அதுவும் குறிப்பா சொல்லணும்னா போலீஸ் போன்றவர்கள் வந்து அதை வந்து நெறிமுறைப்படுத்துற விஷயத்துல இருந்து எல்லாத்திலும் ஈடுபடுறாங்க. சரி, ஆனா நான் என்ன கேக்குறேன், நான் உதாரணத்துக்கு ஒரே ஒரு 4 வீடியோ வேணா இப்ப கூட கொடுத்துருந்தேன், போடலாம். நடு ரோட்டு டிராபிக் மொத்தத்தையும் நிறுத்தி நாங்கள் வழிபாடு செய்கிறோம் என்று சொல்லும் ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. கர்நாடகால சர்ச்ல போய் மிரட்டுறது சரி ஓகே, நம்ம வரலாம் வரலாம் இல்ல ரெண்டு ரெண்டு பக்கமே இல்ல ஒரு நிமிஷம் லட்சுமி வந்துடுறேன் லட்சுமி இல்ல ரமேஷ் சார் ஒரு நிமிஷம் ஓகே ஓகே நான் வந்துடுறேன் அந்த கருத்துக்கு வரேன். இல்ல 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 அந்த இல்ல அந்த கருத்துக்கு வரேன் ரமேஷ் சார் ரமேஷ் சார் ஒரு நிமிஷம் ரமேஷ் சார் ஒரு நிமிஷம் இல்ல இல்ல பொது இல்ல இல்ல முன்னனுமதி பெறாம இல்ல முன்னனுமதி ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் முன்னனுமதி ஒரு நிமிஷம் லட்சுமி ஓகே ஓகே இல்ல ஒரு நிமிஷம் ரமேஷ் சார் பிளீஸ் வெயிட் வெயிட் முன்னனுமதி பெறாமல் எந்த மதத்தின் பேர்ல எந்த கடவுளின் பேர்ல அப்படிலாம் ரோட்ல டிராபிக் ஜாம் பண்ணியிருந்தாங்கன்னா யார் செஞ்சிருந்தாலும் தப்பு தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. பட் அதை மட்டும்தான் கண்டிக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நானும் சில காணொலியில் உங்களுக்கு அனுப்புறேன் போது, அது வழக்கமா நடக்கிற தொழுகை நடக்கிற இடம், அங்க ஒரு 4 பேர் போய் தொலை போறாங்க. அந்த 4 பேர் தொழுகை செய்ய போவதற்கு ஜெய் ஸ்ரீராம் முழக்கமிட்டார்கள், ஒரு இஸ்லாமிய பெரியவரை தாக்கினார்கள், அந்த காணொலியும் இருக்குது. வில் கம் பேக் டு யூ. திரு அருணன், நடக்குது விநாயகர் ஊர்வலம் நடக்கக்கூடாது இல்ல சார், விநாயகர் ஊர்வலத்திற்கு எதிர் விநாயகர் ஊர்வலத்துக்கு எதிர் சேவை செய்து மரியாதை செய்யக்கூடிய இதே ஊர்கள் இஸ்லாமிய ஊர்கள் இங்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அதுதான் எப்ப ஒரு இயக்கமும் அமைப்பும் உள்ளே வருதோ அப்பதான் அது அரசியல் ஆகுது. ஒரு வரியில நிறைவு கருத்து, ஒரு வரியில பல விஷயம் சொன்னாங்க. சரி இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு வரவே நேரம் இருக்கு, அதனால அதை சுற்றி உங்ககிட்ட தொடங்கினேன். பரவாயில்ல, இருக்கு. செக்யூலர்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது செக்யூலரே இடைத்தேர்தல்ல எமர்ஜென்சி பீரியட்ல தான் போட்டாங்க. ஒண்ணு, ரெண்டாவது முக்கியமான விஷயம், அம்பேத்கர் ரிசிக்னேஷனுக்கு நீங்க சொன்னீங்க 51 ரிசைன் பண்ணாரு, 52 திரும்ப அவர் எலெக்ட்ரா ரீ எலெக்ட் ஆனதுக்கு ஜன்சங்கோட சப்போர்ட் தான் அவருக்கு தேவைப்பட்டது. காங்கிரஸ்ல இவங்க சொன்னாங்க, இவங்க எல்லாம் ஆதரிக்கல,
அவர் போகும்போது ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு, அம்பேத்கரோட ரிட்டர்ன் ரெசிக்னேஷன் ஸ்பீச்ல தெளிவா அவர் சொல்ற விஷயம், ஆரம்பிச்சு பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கும் விட அடுத்த முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன், இவையெல்லாம் பேசக்கூடிய இந்த ஓட்டு வந்து மதத்தின் அருமையால் கேட்கிற இவங்க சகோதரி இவங்க. தேங்க்யூ.